பதிகின்ற அஞ்சாம் தேதி கொஞ்சம் முன்னணி கொங்கு முன்னணி நிறுவன தலைவர் வீரன் ஆறுமுக கவுண்டர் அவர்கள் தலைமையிலையும் முக்கணத்தார் குடிகள் கட்சியினுடைய ஆறு சரவுடைய தேவர் அவர்களுடைய தலைமையிலையும் வன்னியர் சேர்ந்த தலைவர்களையும் எல்லாரும் முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் தலைமையிலையும் மன்னார்குடியிலே மிகப்பெரிய ஒரு கண்டன பட்டம் வருகின்ற அஞ்சாம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாய போராளிகளும் இங்கே வர இருக்கிறார்கள். அந்த ஏற்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறது. நம் உறவுகளுக்கு அன்பு வேண்டுகோள். இந்த வீடியோ மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நம்ம உறவுகளுக்கு தெரியாத நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. குரலற்றவர்களின் குரலாக நமது சேனல் பேசும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 18ஆம் தேதி அன்னைக்கு குற்ற வழக்கு பதிவு செய்து குற்றவாளி 19ஆம் தேதி 5 மணிக்கு காவல் நிலையத்தில் இருக்காரு. அதை இல்லாம தெரிவிங்க, ஒட்டுமொத்தமா அந்த ஊரை விட்டு நான் வெளில போயிடுறேன். 19ஆம் தேதி அன்னைக்கு குற்றவாளி காவல் நிலையத்தில் இருக்காரு. 5 மணி நேரம் காவல் நிலையத்தில் அட்ராசிட்டி பண்றாரு. அவரை வெளியில விட்டுறீங்க, மறுநாள் போறீங்க, அழைச்சிட்டு வர்றீங்க, அப்பயும் வெளியில போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஊருக்கு அழிச்சவன் எந்த இது இல்லாம நான் போனது வந்து சக்திவேலுக்காக போனேன். சக்திவேலுக்கு வந்து ஆஸ்பத்திரியில செக் பண்ணும்போது பிரஷர் 220. மோகன்ராஜ் டாக்டர் சொல்றாரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அவன் குடும்பத்துல போயிட்டு அந்த குடும்பத்தை காக்குமா அந்த காவல்துறை? இந்த காவல்துறையை சும்மா விட்டுருவோமா? இந்த குடும்பத்துல உள்ள அந்த அதே மாதிரி ஞானமணியோட ஒய்ஃபு 5 நாள் 6 நாள்ல பிரசவங்கிறாங்க. உங்களுக்கு அதுலாம் மனசாச்சு இல்லை? யாரோ ஒரு அரசியல்வாதி படம் பல உள்ளவெல்லாம் சொல்றாங்கன்னு முக்கிய கட்டுவாதியா வெளில விடுறீங்க. ஆனா எங்களோட ஆதங்கம் நினைக்கிறீங்க, இன்னொருத்தருக்கு உடல்நல பாதிக்கப்பட்டு ஒருத்தரால் சான்றிதழால் வாங்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் ரிமாண்ட் செஞ்சு ஒரு தேசிட்டியை வழக்கில் பதிவு பண்ணுறாங்க. ஒரு தேசிக்கு ஓட்டினா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபா மிச்சப்படும் அந்த வண்டிக்கு. ஆனால் காவல்துறை அரசியல் அதிகார பலத்தினால வழக்கு பதிவு செஞ்சுட்டு நீங்கள் கோர்ட்டில் எடுத்துங்கிறீங்க. கோர்ட்டில் போனோம்னா அங்கே சும்மாவா தேசிட்டியை சாவி போட்டு எடுத்துட முடியும்? இதோட நிரந்தரம் எங்களோட வருமானம் என்னாச்சு? இந்த கூலி தொழிலாளி சிறைச்சாலையில் இருக்காங்களே, இந்த குடும்பத்தோட இன்னைக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்கு? இதை காவல்துறை கருத்தில் கொள்ளாம உடனடிக்கும் எங்களை மாதிரி சிறுபான்மையரையும் வன்மக்கொன்மையை செஞ்சு உங்களோட காழ்ப்புணர்ச்சியை எங்கள்கிட்ட காட்டுறீங்க. இப்ப அடுத்த கட்டம் இன்னைக்கு காலையில ஒரு தகவல் வந்திருக்கு, இந்த போராட்ட காலத்திற்கு உறுதுணையா இருக்கிறவரு மத்திய சங்க தலைவர் ஆனந்தான்னு சொல்லி அவர் அடுத்த கட்டத்துக்கு வழக்குல வந்து சேர்த்து ஏதோ ஒரு வழக்குல அவர் பணிவாளர் நோக்கத்தில் இருக்காங்க. காவல்துறைக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன், மத்திய சங்கத்துடைய ஆளுநர் ஆனந்த் அவர் பிறப்பால் அகமுடையாரா இருக்கலாம், இன்னைக்கு அவருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயமும் சரி, புத்திரையர் சமுதாயமும் சரி, வெள்ளாளர் சமூகமும் சரி, கல்லர் சமூகமும் சரி, கத்தரை சமூகமும் சரி, இன்றைக்கு அவருக்கு ஆதரவாக இருக்கிறது. அவரை சீபி பார்க்கணும் என்று நினைத்தால் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதுக்கு ஒண்ணு எந்த பயமும் கிடையாது, எந்த அச்சமும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ஆர்வியானது சிறைச்சாலைக்கு தலைவன் சொல்லி இந்த காவல்துறை ஒரு கணக்கு போடுதுன்னா அதுக்கு விளைவுகளை இந்த மன்னார்குடி திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சமிக்கிற ஒரு கூட்டத்தை எங்களால் காக்க இறக்க முடியும். அந்த இதுக்கெல்லாம் யாருக்கும் அஞ்சு பயப்பட மாட்டோம். நாங்கள் அரசியல்வாதிக்கு பயந்தவர்கள் அல்ல, இங்கே கட்சிக்காரர்களுக்கு கூடு கும்பிட போறவர்கள் அல்ல. நீதி உண்டு, நியாயம் உண்டு, நேர்மைக்காக இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய லாரி சங்கத்தினுடைய நிரந்தர தலைவர் அண்ணன் அனையாளுக்கு ஐயப்பன் அவர்களையும், மத்திய சங்கத்தினுடைய அண்ணன் ஆர்வி ஆனந்த் அவர்களையும், வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துடைய மாநில விவசாயி தலைவர் அண்ணன் ராஜசேகர் அவர்களையும், ஜேசிபி வாகனத்துடைய மாநில தலைவர் அண்ணன் அவர்களையும் இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் இது சாதாரண ஒரு ஆக்கிரகளை வந்து சொல்லி நம்மளோட வேதனையை தெரியப்படுத்த வேண்டியதுதான். வருகின்ற 5ஆம் தேதி கொங்கு முன்னணி நிறுவன தலைவர் வீரன் ஆறுமுக கவுண்டர் அவர்கள் தலைமையிலையும் முக்கணத்தார் குடிகள் கட்சியினுடைய ஆறு சரவுடைய தேவர் அவர்களுடைய தலைமையிலையும் வன்னியர் சேர்ந்த தலைவர்களையும் எல்லாரும் முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களுடைய தலைமையிலையும் மன்னார்குடியிலே மிகப்பெரிய ஒரு கண்டன பட்டம் வருகின்ற 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாய போராளிகளும் இங்கே வர இருக்கிறார்கள். அந்த ஏற்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறது. ஏனென்றால் இனியும்